ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரகடிக்கா ஆசை அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். 500 மாலையை நல்லபடியாக கட்டி முடிச்சிட்டிங்களே மீனா அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கை கொடுக்குறாங்க. முதல் முறையாக முத்துவும் ஸ்ருதியும் கை கொடுத்துக்கிறாங்க. ரொம்ப வாழ்த்துக்கள்னா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா டக்குன்னு வேன் வருது, ஏற்றுறாங்க. அங்கேருந்து ஃபோன் வருது, ரெடியாக மாலைகள் அப்படிங்கிறாங்க. இதோ ஏற்றிட்டோன்னா அப்படிங்கிறாங்க முத்து. மாலையை ஏற்றி சிறப்பாக வண்டியை சக்கு சக்குன்னு ஏற்றுறாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, சுறுசுறுப்பின் மறுபேராக முத்து வேலை பார்க்குறாங்க. மீனாவும் நல்லா சலிக்காமல் இடம் கொடுத்து வேலை பார்க்குறாங்க. டக்கு டக்குன்னு ஏத்தி விட்டுறாங்க. வேணும் போயிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா அங்க சிட்டியோட ஆளுங்க என்ன பண்றாங்க, ரெண்டு பேரும் இங்க நின்னுட்டு இருக்காங்க. எங்க உங்களோட கார்ல பின் டயர்ல காத்து இல்ல அப்படின்னு சொன்னோட அவங்க இறங்கிடுறாங்க. இறங்கி போய் பார்க்க போகிறாங்க. அப்படியே அவங்கள அடிச்சு போட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஐயோன்னு அப்படியே பதறி போய் நிற்கிறாங்க. முத்துக்கு தகவலை சொல்கிறாங்க. டேய், என்னடா ஆச்சு, இப்போ என்னடா பண்ண போகிறான், அவன் கேட்டால் நம்மளை கொண்டுடுவானே அப்படின்ட்டு இருக்காங்க முத்து. என்னப்பா 8:30 முகூர்த்தம், இன்னும் மாலை வரலையே அப்படின்னு சொல்லி அவனோட ஆளுக்கு சொல்கிறாங்க. அந்த ஆள் முத்துக்கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா ஆச்சு, இன்னும் மாலை வரலையே அப்படின்ட்டு. இல்லைண்ணா, இந்த மாதிரி கடத்திட்டாங்க வண்டி அப்படின்னு நடந்ததை சொல்கிறாங்க முத்து. உடனே அங்கே அமைச்சருக்கு அவர் சொல்கிறாங்க. அமைச்சர் என்ன பண்ணுறாங்க, முத்து நம்பரை வாங்கி கால் பண்ணி பேசுகிறாரு. என்னப்பா, எதிர்கட்சிக்காரன் எவ்வளோ பணம் வாங்கினேன், இந்த மாதிரி என்னை கழுத்தறுத்துட்டி அப்படிங்கிறாங்க. அண்ணே இல்லைண்ணே, உண்மைதானே நான் நடந்தது சொல்கிறேன்னே அப்படிங்கிறாங்க. இங்கேப்பா, இன்னும் 1:30 நீ வந்துடணும், மாலையோட நீ வரல, நீ நடக்கிற கதையே வேற, உனக்கு பயங்கரமான விளைவுகள் வரும் அப்படின்னு சொல்லி வான் பண்ணி வச்சிடுறாங்க. முத்து என்ன செய்யறன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு வழியை ஆட்டோ எடுத்துகிட்டு வேகமாக கிளம்பி போகிறாங்க. வண்டி எங்கே போகுதோ அந்த வழியை குறுக்கால் பாஞ்சு போய் கண்டுபிடிச்சி சமத்தி அட்டி முன்னாடி போய் குறுக்கால் நிப்பாட்டிடுறாங்க முத்து. அவங்கள டிரைவரை இறக்க வச்சு அட்டி கும்மாங்குத்து குத்துறாங்க. அப்புறமா ஓடி போய் மீனா காரியத்தில் கண்ணா இருந்து மாலையை பார்க்குறாங்க. எங்க மாலையெல்லாம் இங்கே இருக்குங்க, அவங்கள விடுங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்க ஓடத்தான் பார்க்குறாங்க, நிற்கவே இல்லை. அதுக்கப்புறமா அடித்து நொறுக்குறாங்க. மாலையை திறந்தவங்க சிட்டிக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் கொண்டு கடத்திட்டோம், நீ பயப்படாதப்பா, சொன்ன மாதிரி கடத்திட்டேன் அப்படிங்கிறாங்க. இதுதான் வேணும் எனக்கு, அவன் அசிங்கப்பட்டு நிற்கணும் அப்படின்னு சிட்டி சவால் வர விடுறாங்களா. இங்கே வர பிடிச்சிடுறாங்க. பிடிச்ச கையோட இப்போ முதல் வேலையை அந்த மாலையெல்லாம் கொண்டு போய் கல்யாண மண்டபத்துக்கு சேர்க்கணும், இவங்களை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் ஒப்படைச்சிடுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா முத்து மீனாவும் வேக வேகமாக மாலைகளை வண்டி எடுத்துக்கிட்டு வேகமாக ஓட்டிட்டு போகிறாங்க அந்த மண்டபத்துக்கு. மண்டபத்துக்கு போன கையோட, அப்பாடா இப்போதாவது நீ வந்தியப்பா, எனக்கு என் அரசியல் வாழ்க்கையே அஸ்தமித்து போயிருக்கும், நல்ல வேலைப்பா என் வாழ்க்கையை காப்பாற்றிட்டேன் அப்படின்னு அமைச்சர் ரொம்பவே சந்தோஷப்பட்டு வாழ்த்துறாங்க. முத்துவை பார்த்து கையை பிடிச்சி வாழ்த்து வணக்கம் சொல்கிறாங்க, வாழ்த்து சொல்கிறாங்க. அண்ணே விடுங்கண்ணே, இதெல்லாம் என் கடமைண்ணே அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மாலைகளை வந்த சந்தோஷத்தில் எல்லாமே சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படிங்கிறாங்க. முத்துவை மீனாம் பார்த்து எல்லாரும் பெருமையாக பாராட்டி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் முத்து பிளான் போடுறாங்க. இது யார் இந்த பண்ண வேலையாக இருக்கும், இவனை சும்மா விடக்கூடாது எவனாக இருந்தாலும் அப்படின்னு பிளான் போடுறாங்க. கண்டிப்பாக இது சிட்டியோட வேலையாக தருக்கும் அப்படின்ட்டு, சிட்டி உனக்கு இருக்குடா, நான் வர்றேன்டா, ஆதாரத்தோட உன்னை பிடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க முத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.